ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஒரு விதமான சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஜோதிட ரீதியாக எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கிரகங்களுடைய தாக்கம் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஆட்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாய் கண் ரூபமாக நம்மளை வந்து ஆட்கொள்ளுமா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டுன்னு கோவப்படுறீங்க, கோவப்படும் போது என்னாகும், அந்த கண் தான் ரொம்ப பார்வை பார்த்து அந்த கண் அப்படியே முழிச்சு பார்த்து கோவப்படுவோம். அப்போது ஒருத்தர் கோவப்படும் போதோ அப்படி பார்வை பார்க்கும்பொழுதோ அப்போது செவ்வாய் வந்து அவங்கள ஆட்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சிடலாம். அடுத்தது பார்த்துட்டுனா கண்ணில் சுக்கரன் ஆட்கொள்ளுமா, ஒருத்தர் ரொம்ப நம்ம பார்க்குறோம் தப்பான பார்வை பார்க்குறது, அந்த தப்பான விஷயங்களாக அதை பார்க்குறது பார்த்துட்டோம்னா சுக்கரன் தான், அதுக்கு அதிபதி சுக்கரன் தான். ஆக இது இரண்டுமே பார்த்துட்டுனா இந்த ரெண்டு கிரகம் கண் மூலமாக அந்த மனிதனை வந்து ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது. அப்போது ஒருத்தர் கோபமாக பார்த்தா செவ்வாயுடைய கிரகம் தான் வாழ்க்கை வந்து ஆட்கொண்டிருக்கு, அப்போ அடுத்தது பிரச்சனை வருங்கிறத நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு தப்பான பார்வை சுக்கரன் பார்க்குறாரு, அப்போ இது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். என்றைக்குமே சுக்கரன்னா வெறும் சுக்கரன் மட்டும் இல்லை, சப் கிரகங்கள் வந்து இருக்கும்னு சொல்லுவாள். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஜோதிட சாஸ்திரம் படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் ஒரு மனிதனுடைய சிந்தனைகளில் ரொம்ப குழப்பமாக இருக்கார், சந்திரன் தான் சிந்தனையை பிடித்துக்கொள்வாராம். அப்போது ஒருத்தர் ரொம்ப குழப்பமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சந்திரன் சரியான நிலை ஜாதகத்திலேயோ அல்லது கோச்சார நிலையிலையோ இல்லை, அவர் நிறைய குழப்பத்தில் இருக்கார். அப்போ சந்திரன் தான் அவரை ஆட்கொண்டுருக்கார் அப்படின்னு அர்த்தம். நிறைய குழப்பங்கள், ஒன்றுக்கு பத்து குழப்பங்கள் வருது இல்லையா அதெல்லாம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் பார்த்துட்டோம்னா சில பேருக்கு கர்வத்தின் மூலமாக ஆட்கொள்வாராம். கர்வம்னா அது என்ன பார்ப்போமே, நீ என்ன பெரிய ஆளா நான் என்ன பெரிய ஆளான்னு கேட்குறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா, அந்த பதவி அந்த கர்வம் இருக்கிறது வந்து சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காவோ இல்லை பலம் வந்து இல்லை அல்ல எதிர்மறையான கிரகங்கள் கூட சேரும்போதோ பார்த்துட்டோன்னா இந்த விதமான தாக்கங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குமா. ஒருவேளை உங்கள் முன்னாடி யாராவது அந்த பதவி அந்த விஷயத்தை வைத்து அவங்க ரொம்ப பயங்கரமாக பேசினாங்கன்னா ஓ அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தப்போ அந்த சூரிய பகவான் ஆட்கொண்டுருக்கார், அந்த சூரியன் கூட நெகட்டிவான கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனி, அதாவது சனி பகவான் பார்த்துட்டுல எங்கே உட்காருவார்னா யதார்த்தமாக நாக்கில் போய் உட்காந்து, அதனால்தான் வாக்கு சனி அப்படின்னு சொல்லுவாள். அவள் பேசுறது வந்து டப்பு 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 டப்புன்னு பேசுகிறா, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறா, எதிர்மறையான விஷயங்கள் பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ தொடர்ந்த வாட்டை பேசினா இன்னும் ஜாஸ்தியாக பேசுவாள் இல்லையா, அப்போது அதை ஒதுங்கிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ராகு கேது, இந்த ராகு கேது அவளுடைய செயல்கள், சில பேர் டக்குன்னு தூக்கி வீசுறவா இருந்துருப்பா இல்லை திடீர்னு கையோங்கி அடிக்கிறவா இருந்துருப்பா, இதெல்லாம் ராகுடைய தன்மைகள் தான். கேது இருந்ததுன்னா பார்த்து கவனிச்சுட்டே இருப்பா சூக்ஷமாக, சரி இப்போ உன்னை வச்சுக்கல எப்போ வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த குரு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட பாசிட்டிவாகவும் பேசுவாள், சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு பின் பேசி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. அப்போது கிரகங்களும் ஒரு மனிதனுடைய குணங்களும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஒரு குழப்பம் நடக்கிறது, ஒரு கோபம் நடக்கிறது, ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு 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 விதமான விஷயங்கள் நடக்கிறதுனா எந்த கிரகங்கள் ஆட்கொள்கிறது, அந்த கிரகங்கள் எங்கே ஆதிக்கத்தை செலுத்துறது அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அப்போது இதை பார்த்துட்டாலே நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்க முடியும். அதாவது ஒருத்தர் வந்து பார்த்து நம்மளை முறைச்சி பார்க்குறா ஓ அப்பாவா கோபத்தில் இருக்கா நம்ம தெரியுது, எந்த கிரகத்தினால ஆதிக்கம் அவளுக்கு செலுத்தப்படுறது, அப்போது இன்னும் அதை கண்டினியூ ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாகவும் இது லக்ஷண ரீதியாகவும் நம்ம பார்க்க முடியறதுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஜோதிட சாஸ்திரங்களும் ஒரு குணாதிசயங்களுடைய பிரதிபலிப்பும் இதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கிரகங்களும் குணாதிசயத்தின் பிரதிபலிப்பும் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்த மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.